17/7/2023 ஆடி மாதத்தின் முதல் நாள் அமாவாசையாக வருகின்றது. வீட்டு வாசலில் கோலம் போடலாமா? பல சகோதரிகள் இந்த கேள்வியை இன்று வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தாங்க. அதற்கு பதில் தரும் விதமான ஆடியோ பதிவு. அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும், ஆன்மீக சிவசொந்தங்களே. இந்த கேள்விக்கு பதில் தருவதற்கு முன்பாக ஒரு தகவல். உங்க குடும்பம் சகல சௌபாக்கியத்துடன் வாழ வேண்டுமா? எந்த விதமான கடன் பிரச்சனையும் இல்லாமல், எந்த விதமான தொழில் பிரச்சனையும் இல்லாமல், நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியோடு ஆரோக்கியமாக வாழ வேண்டுமா? ஆகஸ்ட் 25 வரம் தரும் வரலட்சுமி குடுவை வைத்து வீட்டில் பூஜை செய்யுங்கள். இந்த குடுவைக்கு முன்பதிவுகள் ஆரம்பமாகிவிட்டது. இந்த குடுவை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு சிறிய தட்டு, அதுக்கு மேல சிகப்பு துணி, அது மேல பச்சரிசி பரப்பி குடுவையை வைக்கணும். வரலட்சுமி பூஜை வரைக்கும் அது பூஜை அறையிலேயே இருக்கட்டும். வரலட்சுமி பூஜை அன்று பூஜை செய்து அதன் பிறகு இந்த குடுவையை பீரோவில் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது பணப்பெட்டியில் வைத்துக் கொள்ளுங்கள். அற்புதமாக இருக்கும். இந்த குடுவை தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 99 42 9 22 4 தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொண்டு பெற்றுக் கொள்ளுங்கள். குடுவை அனுப்பும் பணி நடந்து கொண்டிருக்கின்றது. 17/7/2023 ஆடி முதல் நாள் அமாவாசை அன்று முழுவதும் சர்வ அமாவாசையாக இருக்கின்ற காரணத்தினால் உங்கள் வீட்டின் வாசல்ல காலையிலும் சரி மாலை நேரத்திலும் கோலம் போடக்கூடாது. இறந்த முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நீங்கள் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. ஆனால் உங்கள் வீட்டு பூஜை அறையில, பூஜை அறைக்கு முன்பாக தாராளமாக கோலம் போடலாம், அல்லது பூஜா செல்ஃபுக்கு கீழே, பூஜா செல்ஃபுக்கு முன்னால தாராளமாக கோலம் போடுங்க, எந்த தவறும் கிடையாது. சரி சுவாமி, ஆடி முதல் நாள் நம்ம வீடு தேடி வரும் அம்மனை வரவேற்க வேண்டும், கோலம் போடக்கூடாது, வேற ஏதேனும் மாற்று வழி சொல்லுங்க அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. அதற்கு ஒரு அருமையான மாற்று வழி, ஆடி முதல் நாள் காலையிலையும் மாலையிலையும் வீட்டு வாசலுக்கு வெளியே கொஞ்சம் மஞ்சள் தண்ணீர் தெளித்து விடுங்கள். மஞ்சள் தண்ணீர் தெளித்து உங்கள் வீட்டு வாசலை மங்களகரமானதாக வெய்யுங்கள். ஆடி முதல் நாள் அம்மா உங்க வீடு தேடி வருவாங்க. இந்த மங்களத்தன்மையை பார்த்து உங்களுக்கு அருளாசியை வழங்குவார்கள். ஆடி முதல் நாள் அமாவாசை கோலம் போட முடியவில்லையே என்று யாரும் கவலைப்பட தேவையில்லை. காலையும் மாலையும் வீட்டு வாசலுக்கு வெளியே மஞ்சள் தண்ணீர் தெளித்தால் கூட போதுமானது. இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆடி அமாவாசை 16/8/2023, அதாவது ஆடி மாசம் 2 அமாவாசை வருது இந்த வருஷம். ஆடி 1 ஒரு அமாவாசையும் ஆடி 31 ஒரு அமாவாசையும் வருது. ஆடி 31 வரக்கூடிய அமாவாசை தான் ஆடி அமாவாசையாக பஞ்சாங்க குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்க காரணத்தினால இறந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை முறையா செய்யுங்க. ராமேஸ்வரத்துல செய்ய விருப்பப்படுறவங்களுக்கு நாங்க அங்க ஏற்பாடுகள் செஞ்சிருக்கோம். முன்பதிவு செய்யறவங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க. தர்ப்பணம், திலகோமம் மற்றும் முக்தி ஹோமம் அங்க எங்க சார்பா நடைபெறும். முறையா நானே கூட இருந்து அத்தனையும் செஞ்சு கொடுப்பேன். நேரடியா வர முடியாதவங்களுக்காக குருஸ்தானத்துல நானே உங்கள் வீட்டில் இருந்த ஆத்மாக்களுக்கு நானே குருவாக இருந்து அந்த தர்ப்பணம் மற்றும் திலகோமம் போன்ற காரியங்களை செய்து தருவேன். விவரம் தேவைனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு விளக்கங்களை கேட்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். அதே போல ஆடி 1 வரக்கூடிய சர்வ அமாவாசை தினத்திலும், ஆடி 31 வரக்கூடிய ஆடி அமாவாசை தினத்திலும் நமது அன்னசேவா குழு சார்பாக சிறப்பாக அன்னதானங்கள் நடைபெறுகின்றது. உங்களால் முடிந்த பங்களிப்பை தாருங்கள். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்களது வங்கிக் கணக்கின் அறக்கட்டளையின் வங்கிக் கணக்கின் தரப்பட்டுள்ளது. உங்களால் முடிந்த பங்களிப்பை தருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.